தியானம் செய்ய வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீடித்த உலகத்திலிருந்து தொண்டு செய்யணும்னு நீங்க விரும்பினால் ஆசான் அருள் செய்வார், வாய்ப்பு தருவார். ஆனால் ஆசான் இது ஆசான் நீ சமாதி ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அதை அந்த உத்தரவை மாற்றவோ மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பில்லை. அவை நீங்கள் எல்லாம் எங்கள் பெட்டி கொள்ள என்று கேட்டு அன்பர்கள் கிடைத்திருக்கிற மானுடி பருவியை தக்கவர் பயன்படுத்தி ஜென்மத்தை கிடைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவரவர்கள் தினம் தியானம் செய்வதை தியானம் செய்து ஆசி பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆசி பெறாமல் ஒருவருக்கு சிறப்பான அறி சிறப்பு அறி வராது. நாம ஜபம் செய்ய பக்தியை தான் பாடல் வந்தது பக்தின்னு சொல்வார். பக்தி செலுத்த செலுத்த தான் ஒருவனுக்கு உண்மை தெரியும். பக்தி செலுத்துக்கு தடையாக இருப்பது எதுன்னா முன் செய்த வினைகள், வறுமையும் கடன் சுமையும் இருந்தால் பக்தி செலுத்த முடியாது. ஆசான் ஆசியால் எல்லா பிரச்சனைகளும் குறைகள் நீங்கி ஜென்மத்தை கிடைத்தட்ட அவர்களை துணையாருக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் எனக்கு வேண்டிக் கொள்ள வேண்டும் சொல்லி நானும் நீடித்து தொண்டு செய்ய விரும்புகிறேன். நாட்டுக்கு தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக ஞானிகள் தான் அருள் செய்ய வேண்டும். நீ சமாதியாக வேண்டும் சொல்லிவிட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஆசான் கட்டை மீற முடியாது. உனக்கு தொண்டு போதும் நிறுத்திவிடுன்னு சொன்னால் நான் அதை தடுக்க முடியாது. எந்த இடமோ எந்த ஊரோ எனக்கு தெரியாது. அது ஆசான் தான் சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் அந்த சமாதி நிலையும் மகர நட்சத்திரமாக இருக்கலாம் அல்லது மகர நட்சத்திரம் அல்லது பூச நட்சத்திரமாக இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆக எந்த காலம்னு தெரியாது. எந்த காலம் எந்த இடம் எந்த ஊர் எனக்கு தெரியாது. அது அந்த நேரம் வந்தால் அவர் சொல்வார்கள், நான் ஒரு இடத்துல அடங்கி விடுவேன். அது மரணமில்லை பெருவாழ்வது. சமாதி நிலை என்பது செத்து விடுவதில்லை, தன்னிலை உணர்ந்து மன அடங்கி நிற்பது, நின்மலமாகது, மனமற்ற நிலை, சிந்தனையற்ற நிலை, பேரானந்த நிலைன்னு சொல்லுவார் ராமலிங்கசாமி சொல்வார். பிச்சுலக மெச்ச பத்திரென்ற பெதையனை, பிச்சுலக மெச்ச பத்திரென்ற பெதையனை, இச்சையெல்லாம் எதை இசைந்துள்ள செய்தனையே, அச்சமெல்லாம் தீர்த்தேன், அருளம்பது முன்கின்றேன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.